ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு தெரியுது. நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஸ்மைல் பண்ணி உங்களோட ஃபேஸில் இருக்கிற அந்த எக்ஸ்ப்ரெஷன் வச்சே தெரியுது நீங்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கேண்டி ஸ்பாட்டோட 5th episode வந்திருக்கிறோம். இது வரைக்கும் இந்த 4th episode வரைக்கும் இந்த 4 episode வரைக்கும் நீங்கள் எல்லாம் பார்த்து எங்களுக்கு நிறைய வீடியோஸ் மூலமாக உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு அனுப்புனீங்க. நாங்கள் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். உண்மையிலே எல்லா மகிமையும் ஏசப்பா ஒருவருக்கு. ஸோ இந்த 4 episodes வரைக்கும் நீங்கள் பார்த்து நிறைய காரியங்களை கற்றுக்கிட்டீங்க. டான்ஸ், பாட்டு, இப்படி நிறைய காரியங்களை கற்றுக்கிட்டீங்க. ஸோ இந்த 5th episode நம்ம இன்றைக்கி கடந்து போகிறோம். அதுக்கு முன்பாக தான் ஒரு சின்ன காரியம், இன்னும் நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸ் நீங்கள் நிறைய அனுப்புங்க. நாங்கள் கொஞ்சம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்கள். இன்னும் மீதியான காரியங்களும் நாங்கள் சீக்கிரமாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த 5th episode நம்ம கடந்து போவோம். எல்லாரும் வாங்க போகலாமா ஜாலியாக? ஓகே குட்டீஸ், நம்ம எப்பவுமே எந்த காரியம் செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்கு கொடுப்போம்? ஏசப்பாக்கு. ஸோ இன்னி கூட இந்த 5th episode நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் ப்ரேயர் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்காக விமலா ஆண்டி இன்னைக்கு ப்ரேயர் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம எல்லாம் கொஞ்சம் பயத்தோட கண்களை மூடி நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகேயா? எல்லாம் முட்டி போடுறீங்களா? முட்டி போட்டு கண்ணை மூடுறீங்களா? ஹலோ குட்டீஸ், கண்டி ஸ்பாட் 5th programமை 5th episode பார்க்க வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நாம் இப்பொழுது முதலாவது என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம்ல, ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பாவுக்கு ஸ்தோத்திரமையா. சிறு பிள்ளைகளும் ஆர்வத்தோடு வாஞ்சையோடு கத்தாவே, அப்பா இந்த சிறுவர் நிகழ்ச்சியை பார்க்க முடியாய். அமர்ந்திருக்கிற கிருவைகளுக்காய் ஸ்தோத்திரமையா. சிறுவர்கள் பாலகர் மூலமாக வாயிலாக அப்பா துதி உண்டு பண்ணுகிற எங்கள் அன்பு தகப்பனையா, அப்பா சிறு பிள்ளைகளும் கூட கர்த்தாவே உம்மை பாடி மகிழ்ந்து கழிவுற கர்த்தாவே, உம்முடைய வேத வார்த்தைகளை தன்னுடைய வாயினால் அறிக்கை செய்து மகிழத்தக்கதாக நீங்கள் கொடுத்த கிருவைகளுக்காய் ஸ்தோத்திரமையா. இந்த சிறு வயதிலே உம்மை உயர்த்துகிற பிள்ளைகளை நீங்கள் உயர்த்த முடியாய், நீங்கள் ஆஸ்வதிக்க முடியாய் செபிக்கிறமையா. விசேஷமாக இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷ ஞானத்தினாலும் கிருபையினாலும் ஆஸ்வாதத்தினாலும் நீங்கள் நிரப்ப முடியாய் செபிக்கிறமையா. தகப்பனே உம்மை துதிக்கிறமையா. சிறு பிள்ளைகள் சிறு வயதிலே பெற்றோருக்கும் கர்த்தாவே, தகப்பனே மற்றவர்களுக்கும் எல்லாருக்கும் கர்த்தாவே நல்ல ஒரு ஆஸ்வாத்தின் பிள்ளை கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே மாற்றி மயப்படும்படியாய், பிள்ளைகளை அப்படியாய் ஆஸ்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அம்மேன். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புதுசா ஒரு பாட்டு கத்துக்க போறோம். இந்த பாட்டு நமக்காக அக்காக வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. இந்த பாட்டு எதை பற்றி அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிளில் உள்ள நிறைய கேரக்டர்ஸ் பற்றி, அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ்கிட்டையும் என்னென்ன அவங்களுக்கான ஸ்பெஷலான காரியங்கள் இருந்தது சொல்லி அதை பற்றி பார்த்துட்டு, அதே போல் நம்மளோட வாழ்க்கையும் நம்ம மாறணும் அப்படி சொல்லி இந்த பாட்டில் நமக்காக சொல்ல போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டேவிட், தாவீது, நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, ஆடு மச்சிட்டு இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஆடு மச்சிட்டு இருந்தாலும் ஒரு நாள் ஏசப்பாக்கு முன்பாக எப்படின்னா தன்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட என்ன பண்ணாருன்னா டான்ஸ் ஆனார். சுற்றி யார் இருக்கிறாங்க, ஒரு பெரிய ராஜா சொல்லி பார்க்காம என்ன பண்ணாங்கன்னா ஏசப்பாக்கு முன்பாக டான்ஸ் ஆனாங்க. ஸோ நம்மளை யாரை போல டான்ஸ் ஆடணும், தாவீதை போல டான்ஸ் ஆடணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா தானியல், அவர் பார்த்தீங்கன்னா சிங்கக்கவியில் கொண்டு போய் போட போகிறாங்க. அந்த சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா ஜெபத்தை மாத்திரம் அவர் என்ன பண்ணலை, விடவே இல்லை. சிங்கக்கவிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபித்த ஒரு மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தானியல். ஸோ அவர்கிட்டருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா, தானியலை போல் நம்மளை என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாருன்னா பேதுரு. பேதுரு பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை எல்லா சூழ்நிலையிலும், தனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, மரணம் வந்தாலும் சரி, எல்லா நேரத்துலேயும் ஏசப்பா என்ன பண்ணாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போனாங்க. நம்மளோட வாழ்க்கையிலையும் நமக்கிற பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், இது எல்லா சூழ்நிலையிலும் நம்ம யாரை ஃபாலோ பண்ண போகிறோம், ஏசப்பாவை பேதுரோ போல் ஃபாலோ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுல். இந்த பவுல் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ஷார்ட்டான மனுஷன்தான், ஆனால் பவுலை பற்றி பார்த்திங்கன்னா இந்த பூமியிலே அதிக இடங்களுக்கு போய் ஊழியம் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுல் தான். நிறையா இடங்களுக்கு
அவர் அப்படியாக கால்நடையா அது மாத்திரமில்லாமல் கப்பல்ல இப்படி போய் பாத்தீங்கன்னா ஏசப்போட சுவிசேஷத்தை அதிகமா இந்த உலகத்துக்கு போய் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா பவுல். சோ நீங்களும் நானும் இப்ப சின்ன வயசுல இருக்கிறோம், இப்ப இல்லாம நம்ம பெருசானாலும் நிச்சயமாக நம்ம ஏசப்பா பத்தி சுவிசேஷத்தை நிறைய இடங்களுக்கு போய் பவுல போல என்ன பண்ணணும் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன்று ரெண்டு பேரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவங்களை எல்லாரும் போலியும் என்னோட வாழ்க்கை மாறணும் சொல்லி நம்ம இந்த சாங் கற்றுக்க போகிறோம். நம்ம எல்லாம் இப்போ இந்த சாங்குள்ளே கடந்து போகலாமா? அக்காங்க உங்களுக்காக டான்ஸ் ஆடுறாங்க, நீங்களும் உங்க கூட சேர்ந்து அப்படி ஆடுறீங்களா? ஆட்டம் ஆடுவேன், தேவ அவியில பாட்டு பாடுவேன். ஆட்டம் ஆடுவேன், தேவ அவியில பாட்டு பாடுவேன். தாவீது போல யாட்டம் ஆடுவேன், தேவாவில பாட்டு பாடுவேன். யாட்டம் ஆடுவேன், தேவாவில பாட்டு பாடுவேன். அக்காங்களை பார்த்து ரொம்ப அழகா ஃபாலோ பண்றீங்க, இதே மாதிரி ஆடுங்க. யாட்டம் ஆடுவேன், தேவாவில பாட்டு பாடுவேன். யாட்டம் ஆடுவேன், தேவாவில பாட்டு பாடுவேன். ஓகே குட்டீஸ், இப்போ நீங்க எல்லாம் சாங் பார்த்தீங்க கத்துக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கான நேரம், நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா எழிஞ்சு நின்று எங்க கூட சேர்ந்து நீங்க டான்ஸ் ஆடி நீங்களும் பாட்டு பாட போறீங்க. ரெடியா நீங்க எல்லாரும்? பாடுவேன் அப்படி சொல்லி அக்கா கூட சேர்ந்து பாடுறீங்களா?
இயேசுவுக்காய் ஆட்டம் ஆடுவேன், தேவாவில பாட்டு பாடுவேன். நீங்க சொல்லுங்க. இயேசுவுக்காய் ஆட்டம் ஆடுவேன், தேவாவில பாட்டு பாடுவேன். தாவீது போல பாட்டு பாடுவேன், ஆட்டம் ஆடுவேன், தேவாவில பாட்டு பாடுவேன். பேதுரு போல பின்தொடர்வேன், பவுல போல ஊழியம் செய்வேன் அப்படி சொல்லி ஒரு தீர்மானத்தோடு ஏசப்பா நான் உங்களை பின்தொடர்வேன் அப்படி சொல்லி அக்கா கூட சேர்ந்து சொல்றீங்களா? அக்கா 1 2 3 சொன்னோட ஸ்டார்ட் பண்ணும் ஓகேங்களா? பாட்டு பாடுவேன். யோசேப்பை போல பாவத்து ஜெயிப்பேன், யாக்கோப போல போராடி வெல்வேன் அப்படி சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? ரெடியா? 1 2 3 4 யோசேப்பை போல பாவத்து வெல்வேன், யாக்கோப போல போராடி ஜெயிப்பேன். யோசேப்பை போல பாவத்து வெல்வேன், யாக்கோப போல போராடி ஜெயிப்பேன். இயேசுவுக்காய் ஆட்டம் ஆடுவேன், தேவாவில பாட்டு பாடுவேன். நீங்க மட்டும் குட்டி இயேசுவுக்காய் ஆட்டம் ஆடுவேன், அழகா ஆக்ஷன் பண்ணீங்களே. தேவாவில பாட்டு பாடுவேன். கிளப் பண்ணலாமா? லாஸ்ட் டான்ஸா? நானும் ஆடுவேன் இயேசுவை போல. நான் மட்டும் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் யார போல மாற்றுவேனா? இயேசுப்ப போல மாற்றுவேன் அப்படி சொல்லலாமா? நானும் மாறுவேன் இயேசுவை போல, பிறரை மாற்றுவேன் இயேசுவை போல. நானும் மாறுவேன் இயேசுவை போல. கைப்பிடிச்சு சொல்லலாமா? பிறரை மாற்றுவேன் பாட்டு பாடுவேன். நீங்க மட்டும் ஆட்டம் ஆடுவேன், தேவாவில பாட்டு பாடுவேன். வெரி குட், வெரி குட். நல்லா கிளப் பண்ணலாமா? எல்லா நாளோட நீங்க செம்மைய ஆக்ஷன் பண்ணீங்க, ரொம்ப சூப்பர். காட் பிளஸ் யூ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்ணா. ஓகே சூப்பர். அண்ணனும் சூப்பராக இருக்கேன். இந்த வாரம் கேண்டி ஸ்பாட் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு அழகான ஒரு கதை கேட்க போகிறோம். ஓகேங்களா? கதை கேட்க ரெடியா? ரெடி அண்ணா. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கதையில் வந்து ஜான் ஒரு தம்பியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பேர் என்ன? ஜான். ஓகே, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணன் கேள்வி கேட்பேன், எல்லாம் கரெக்டாக பதில் சொல்லணும், சரிங்களா? ஓகே, இந்த ஜான்ங்கிற தம்பி வந்து ரொம்ப அவங்களால என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து ஞானம் இல்லாமல் இருக்கும். அவங்களால ஒரு 35 மார்க்கு மேலே அவங்களால என்ன பண்ண முடியாது, ஸ்கோர் பண்ண முடியாது. அவங்க வந்து ரொம்ப படிப்பில் வந்து பின்தங்கியே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆசை, அவங்க வந்து 80 மார்க் எடுக்கணும், 100 மார்க் எடுக்கணும் ஆசை. ஆனால் அவங்களால எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவங்களால சேம் இல்லை. அப்போ வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாங்க. இப்படி தான் ஒரு வாட்டி எக்ஸாம் நடக்கும்போது பேப்பர்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜான் தம்பி தான் என்ன பண்ணாங்க, ரொம்பனே கம்மியான மார்க்கு, ஜஸ்ட் பாஸ் தான் ஆனாங்க. ஸோ ஜஸ்ட் பாஸ் ஆனவொன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ நிறைய மார்க் வாங்கினவங்க கொஞ்சம் மார்க் வாங்கினப்போ அதை என்ன பண்ணுவாங்க, கேலி கிண்டல் செய்வாங்க. அதே மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, கேலி கிண்டல் செய்கிறாங்க. முட்டாள் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கேலி கிண்டலில் செய்கிறாங்க. அப்படி கேலி கிண்டல் செய்யலாமா குட்டீஸ்? செய்யக்கூடாது. ஓகே, நீங்கள் நல்ல குட்டீஸ், உங்களுக்கு அது தெரியுது.
அவங்க फ्रेंड्स ஆனா அப்படி இல்ல எல்லாரும் கேலி பண்ணி கிண்டல் பண்ணாங்க இதனால என்ன பண்ணாங்க ஜான் தம்பிக்கு ரொம்ப கவலை ஆயிருச்சு என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியல அப்பதான் அவங்க फ्रेंड्सல ஒருத்தர் வந்து பேர் என்னன்னா பீட்டரா ஓகேங்களா அந்த பீட்டர்ங்கற தம்பி வந்து வார வாரம் சபைக்கு போவாங்களாம் சபைக்கு போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க சண்டே ஸ்கூல் போவாங்களாம் குட்டீஸ் நீங்க எல்லாம் வார வாரம் சண்டே ஸ்கூல் போறீங்களா போவானா ஓகே சூப்பர் அந்த அண்ணா வந்து சண்டே ஸ்கூல் போவாங்க அவங்க சொல்லி கொடுக்கிற வசனம் எல்லாம் கேட்பாங்க சோ இவங்களோட ஃப்ரெண்டான ஜான் என்னங்கற அந்த தம்பி என்ன பண்ணாங்க ரொம்ப என்ன சொன்னாங்க படிப்புல பின் தங்கி இருக்கனால உங்களுக்கு வந்து அது என்ன பண்ணணும் தெரியாம அவங்க முழிச்சிட்டு இருக்கும்போது இவங்க பீட்டர் தம்பி தான் வந்து என்ன சொல்வாங்க நீ வந்து இயேசுப்பா கிட்ட ஜெபம் பண்ணுப்பா அப்பதான் வந்து உனக்கு ஆண்டவர் வந்து ஞானத்தை தருவாங்க அப்ப வந்து நீ வந்து நிறைய மார்க் எடுக்கலாம் அப்படினு சொன்னாங்க அப்ப வந்து என்ன பண்ணாங்க ஒரு நாள் வந்து பீட்டர் வந்து ஜான் வந்து கூட்டிட்டு சண்டே ஸ்கூல் போவாங்க அந்த சண்டே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கதை சொல்வாங்க கதை சொல்லும்போது என்ன சொல்வாங்க இயேசுப்பாவால எல்லாமே கூடும் நீங்க இயேசுப்பா கிட்ட என்ன ஜெபம் பண்றீங்களோ இயேசுப்பாவால முடியாத காரியமே இல்ல ஆமால குட்டீஸ் அம்மாண்ணா நம்ம இயேசுப்பாவால எதுமே முடியாத காரியமே ஒண்ணுமே இல்ல எல்லா காரியமும் இயேசுப்பாவால முடியும் ஓகேங்களா இது வந்து ஜான் தம்பிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிட்டாங்க அந்த வசனத்தை ஓகேங்களா அப்ப வந்து அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இயேசுப்பா கிட்ட ஜெபம் பண்ணுவோம் கண்டிப்பா அடுத்த எக்ஸாம்ல நம்ம வந்து நல்ல மார்க் எடுப்போம் அப்படினு சொல்லி அவர் காலையில இருந்து நம்ம ஜெபம் பண்ணி வேதம் வாசிச்சிட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சு ட்ரை பண்ணாங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க எல்லாம் ட்ரை பண்ணி எல்லாம் அடுத்த எக்ஸாம் வந்துச்சு அந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா அவங்க நினைச்ச அளவுக்கு அவங்கள ஸ்கோர் பண்ண முடியல திருப்பி அதே மார்க்கில் தான் வாங்கினாங்க ஜஸ்ட் பாஸோட கொஞ்சம் அதிகமாக வாங்கினாங்க அவ்வளோதான் 40 மார்க் தான் வாங்கினாங்க அதுக்கு மேலே அவங்களால போக முடியல அப்போ வந்து அவருக்கே டவுட் ஆயிடுச்சு என்ன நம்மளால 80 மார்க் வாங்க முடியாதா 100 மார்க் வாங்க முடியாதா எல்லாரும் மாதிரியும் அப்படின்னு சொல்லி அவருக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாச்சு அவங்க டீச்சர்ஸ் கூட சொல்லிட்டாங்க உன்னாலலாம் வந்து 80 மார்க் 100 மார்க்லாம் நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத அப்படின்னு சொல்லி ஆனால் என்ன பண்ணாங்க ஜான் தம்பி வந்து அந்த சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்த வசனத்தை ஞாபகம் வச்சுருந்தாங்க ஓகேங்களா இயேசுப்பாவால் அந்த டீச்சர்ஸ் சொன்ன சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லியிருந்தாங்க இயேசுப்பாவால் எல்லாமே கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து வைராக்கியமாக என்ன பண்ணாங்க பீட்டர் தம்பி வந்து பீட்டர் தம்பி மூலமாக வந்து மாதிரி ஜான் தம்பி கேட்டுக்கிட்டாங்க ஜான் தம்பி அந்த வசனத்தை வந்து இயேசுப்பாவால் எல்லாமே கூடும் சொல்லி அவங்க சொன்னதை அவங்க கேட்டுக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க இன்னும் அதிகமாக வந்து படிக்க ஆரம்பித்தாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஜான் வந்து கிளாஸில் எல்லார் மாதிரியும் 80% மார்க் வாங்கினாங்க ஓகேங்களா குட்டீஸ் இது வந்து யாரால முடிஞ்சிச்சு இயேசுப்பாவால முடிஞ்சிச்சு ஆமாம் குட்டீஸ் சூப்பர் அவங்க வந்து ஜான் வந்து தங்களுடைய அவரோட ஹார்ட் ஒர்க்லாம் போட்டாங்க போட்டு என்ன பண்ண முடியல ஜெயிக்க முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இயேசுப்பா கிட்ட போனாங்க இயேசுப்பா கிட்ட ஜெபம் பண்ணாங்க ப்ரேயர் பண்ணாங்க பைபிள் வாசித்தாங்க தினமும் இதே பழக்கமாக பண்ண பண்ண அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுச்சு வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து ஞானத்தை கொடுத்தாங்க அந்த ஞானத்தின் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்க அந்த வார்த்தையை என்ன பண்ணாங்க விசுவாசித்தாங்க இயேசுப்பாவால் என்ன பண்ணோம் எல்லாமே கூடுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க அதை விசுவாசித்து அதன்படி நடந்தாங்க ஸோ குட்டீஸ் நீங்களும் அப்படி தான் இருக்கலாம் ஒரு சில பேர் வந்து உங்களை சொல்லலாம் இவங்க வந்து ஒன்றுத்துக்கும் தேர மாட்டாங்க இவங்க வந்து படிப்பு முடியாது இவங்களால் இவங்களுக்கு தண்டம்தான் இவங்களால் இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லலாம் அவங்கள பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிண்டல் பண்ணலாம் கேலி பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க குட்டீஸ் இயேசுப்பாவால் எல்லாமே கூடும் நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்தா போதும் அவரை நம்பினா போதும் ஆண்டவர் வந்து உங்களுக்கு தேவையான வெற்றியை தருவாங்க ஓகே குட்டீஸ் நீங்களும் கூட ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு தினமும் வந்து வேதம் வாசிங்க பைபிள் படிங்க கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஓகே குட்டீஸ் பாய் அடுத்த வாரம் சந்திக்கலாம் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா சொன்ன கதையை கேட்டிங்களா பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு ஓகே இந்த கதையிலேருந்து நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம் ஓகேவா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் யோவான் 11:40 ஓகேவா குட்டீஸ் மறுபடியும் சொல்லாமா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஓகே சூப்பரா சொன்னீங்க குட்டீஸ் இப்போ அக்கா உங்களுக்கு ஆக்ஷனோட சொல்லி தருவேன் நீங்க கவனமா கேட்கணும் ஓகேவா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் சூப்பர் குட்டீஸ் சமத்தா சொன்னீங்க நீங்க
ஓகேவா இப்ப நான் ஆக்சன் மட்டும் சொல்வேன் நீங்க இப்ப சமத்தா சொல்லணும் ஓகேவா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஓகே குட்டீஸ் மறுபடியும் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் கவனமா கேட்கணும் ஓகேவா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் யோவான் 11:40 ஓகே குட்டீஸ் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் ஓகேவா பாய் ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு கேண்டி ஸ்பாட் ப்ரோக்ராமில் நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜபம் ப்ரேயர் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ப்ரேயர் எவ்வளோ வலிமையானது இந்த ப்ரேயரோட பவர் பற்றி நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியில் ரெண்டு அக்காங்க இருக்காங்க அவங்களோட பேர் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாமா உங்கள் பேர் என்னது மோட்டு இந்த அக்கா பேர் மோட்டு இவங்க பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா உங்கள் பேர் என்னது பட்லு இவங்க பேர் பட்லு இவங்க எல்லாருமே உங்களுக்கு தெரியல மோட்டு பட்லு ஓகே இவங்க ரெண்டு பேர் நம்ம கூட இருந்து இன்றைக்கி இருக்கிறாங்க நம்ம எல்லாரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்ன தேவைகள் இருக்கும் நீங்கள் கூட இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் அப்பா இது வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அம்மா இது வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கோ அல்லது ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சின்ன கஷ்டங்கள் இருக்கும் இல்லை ஏதாவது சின்ன பிரச்சனை வீட்டில் இருக்கும் இப்படி நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக இருக்கும் அதே போல் தான் இன்றைக்கி நம்மத்தில் இருக்கிறதான மோட்டலுக்கும் பட்டலுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கான் இருக்கா உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இருக்கான் அது என்ன சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கலாமா உங்களோட பிரச்சனை என்ன ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும் பாருங்கள் மூட்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அவங்களுக்கு ஸ்கூலில் என்ன பண்ணல ஃபீஸ் கட்டல பட்லுக்கு என்ன சொல்லி கேட்கலாமா பட்லு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆன்லைன் கிளாஸ் படிக்க ஃபோன் இல்லை சச்சோ பட்லுக்கு பார்த்தீங்களா ஆன்லைன் கிளாஸ் படிக்க அவங்களுக்கு இன்னும் ஃபோன் இல்லை அதனால் அவங்க இன்னும் ஆன்லைன் கிளாஸே என்ன பண்ணல படிக்க ஆரம்பிக்கலை ஸோ இப்போ ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஒரு நல்ல சொல்யூஷன் ஒரு நல்ல வழி நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்ல போகிறோம் ஓகே இப்போ இவங்க ரெண்டு பேர் கையில் பார்த்தீங்கன்னா தெரியுதா இவங்க ரெண்டு பேர் கையில் என்ன இருக்குன்னு ஒரு சின்ன சின்ன தர்மாக்கோள் இருக்குது இதுதான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பிரச்சனையாக பார்க்க போகிறோம் இவங்க கையில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னோம் இவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை இவங்க கையில் இருக்கிறது என்ன சொன்னோம் பட்லு கையில் இருக்கிறது இவங்களுக்கு இன்னும் மொபைல் கிடைக்கல ஆன்லைன் கிளாஸ் படிக்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி அக்காவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸஸ் இருக்குது இங்கே முன்னாடி என்ன எழுதியிருக்கு தெரியுதா மனிதன் இங்கே முன்னாடி என்ன எழுதிருக்கு தெரியுதா ஜீவ தண்ணீராகி இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது நமக்கு ஏதாவது ஒரு சில காரியங்கள் பிரச்சனைன்னு வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு யார்கிட்ட போய் சொல்வோன்னா இந்த மனிதன்கிட்ட தான் போய் சொல்வோம் பார்த்தீங்கன்னா டேடிக்கிட்டேயோ அல்லது மம்மிக்கிட்டேயோ அல்லது பாட்டிக்கிட்டேயோ தாத்தா கிட்டேயோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இப்படி இவங்ககிட்ட தான் நம்ம என்ன பண்ணுவோம் உடனே போய் ஃபஸ்ட்டு சொல்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மூட்டு இருக்காங்க அவங்ககிட்ட கேட்கலாமா நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்க அவங்க உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்கலாமா நீங்கள் யார்கிட்ட போய் சொன்னீங்க எங்கள் மம்மி கிட்ட சொன்னேன் மம்மி அதுக்கு என்ன சொன்னாங்க காசு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அச்சோ பார்த்தீங்களா அவங்க அவங்க மம்மி கிட்ட போய் சொன்னாங்க மம்மி என்ன சொன்னாங்களாம் காசு இல்லைன்னு சொன்னாங்களாம் சரி பட்லுட்ட கேட்கலாமா நீங்கள் யார்கிட்ட போய் சொன்னீங்க உங்களுக்கு என்ன சொன்னாங்க உங்க டேடி கிட்ட சொன்னேன் டேடி என்ன சொன்னாங்க லாக்டவுனில் வேலை இல்லாதனால காசு இல்லை வாங்கி தரணும் பாருங்கள் பட்லும் டேடிக்கிட்ட போய் சொன்னாங்களா லாக்டவுனில் பட்லோட அப்பாவோட வேலை என்ன ஆயிடுச்சு அவங்க வேலை இழந்துட்டாங்க அதனால் அவங்ககிட்டையும் காசு இல்லை வேறு யார்கிட்டயா ட்ரை பண்ணிங்களா தாத்தா பாட்டி பாருங்கள் தாத்தா கிட்ட பாட்டி கிட்ட எல்லாருக்கிட்டே ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் எங்கேயுமே கிடைக்கல இதுதான் மனிதன்கிட்ட நம்ம மனிதன்கிட்ட நம்மளுடைய பிரச்சனையை சொல்லும்போது நம்மளுடைய தேவைகளை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனை என்ன பண்ணாது தீரவே தீராது மோட்டோட ஃபீஸ் கட்டுற பிரச்சனை என்ன ஆகலை இன்னும் தீரல பட்லோட இந்த ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறதுக்கான மொபைலோட பிரச்சனை என்ன ஆகலை தீரவே இல்லை நமக்கு இன்னைக்கு ஒரு வழி இருக்குது அந்த வழி நிச்சயமாக நமக்கு ஒரு ஜெயம் கொண்டு வரும் அது என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டோட தலைப்பு சொன்ன ஞாபகம் இருக்கா என்னது ப்ரேயர் ஜபம் ஸோ இன்றைக்கி நம்ம மோட்லுவையும் பட்லுவையும் என்ன பண்ண போகிறோன்னா ஜெபிக்க சொல்ல போகிறோம் நீங்கள் ரெண்டு பேர் ஜெபிக்கிறீங்களா பண்ணுறீங்களா வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் எல்லாவற்றையும் யாருக்கு தெரியப்படுத்துங்க
ஏசப்பாக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஜெபம் நிச்சயமா என்ன பண்ணாது, வீண் போகாது. உங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயமா என்ன உண்டு, பதில் உண்டு. ஸோ இன்னைக்கு நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தா இந்த மோட்டு பட்லு அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ப்ரேயர் பண்றீங்களா? ப்ரேயர் பண்ணலாமா? அப்படியே கண்ண மூடுங்க. கண்ண மூடி உங்களுக்கு என்ன தேவை, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுனா வீட்டில், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா இன்னைக்கு நீங்கள் கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணுங்க ஏசப்பா கிட்ட. ஏசப்பா எனக்கு இந்த காரியம் இருக்கு, இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி மோட்டிலும் மோட்டும் பட்டிலும் எப்படியாக ப்ரேயர் பண்ணுறாங்களோ அவங்க கூட சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. ஆமென். இப்போ இவங்க யார்கிட்ட சொல்லிட்டாங்க தன்னுடைய பிரச்சனைய? மோட்டு பாருங்க, தன்னுடைய பிரச்சனையை ஏசப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. வா பாருங்க, மோட்டுக்கு இத்தனை நாள் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்தது, அம்மா கிட்ட போய் சொல்லும்போது காசு இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்க, மோட்டு ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. ஒரு சின்ன ப்ரேயர் பாருங்க, மோட்டோட வாழ்க்கையை மாத்திடுச்சு. பட்லு நீங்களும் ப்ரேயர் பண்ணீங்களா? பட்லும் தன்னுடைய காரியத்தை யார்கிட்ட சொன்னாங்க? ஏசப்பா கிட்ட சொன்னாங்க. இப்போ பட்லுக்கு ஏசப்பா என்ன பண்ணாங்க, ஒரு புதிய வழியை தெரிந்து அவங்களுக்கு ஒரு புது மொபைல் வாங்கி கொடுத்து அவங்களும் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன் கிளாஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டீஸ், நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை இருந்தாலும் நீங்கள் மனுஷங்க கிட்ட போய் சொல்கிறத விட நீங்கள் ஏசப்பா கிட்ட போய் சொல்லுங்கள், நிச்சயமாக உங்கள் ஜெபம் வீண் போதாகாது. ஏசப்பா உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, பதில் தருவாங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே குட்டீஸ், நம்ம இந்த எபிசோடோட நிறைவு பகுதிக்கு கடந்து வந்துட்டோம். ஸோ நீங்கள் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த நேரத்துலையும் உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம ஃபஸ்ட்லே பார்த்து நிறைய பேர் வீடியோ அமைச்சாங்க சொன்னல. ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்துட்டு இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததோ, நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ இதெல்லாத்தையுமே எங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக நீங்கள் எடுத்து அனுப்புங்க. எங்களுடைய நம்பர் தெரியாதவங்க எங்கள் கீழே இருக்கிறதான இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் உங்களுடைய வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் நிச்சயமாக இந்த வீடியோவை நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் பப்ளிஷ் பண்ணுவோம். இது நிச்சயமாக நிறைய பேருக்கு போய் சேரும். இதன் மூலமாக இன்னும் நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கேண்டி ஸ்பாட் ப்ரோக்ராமை பார்ப்பாங்க. இன்னும் அவங்களும் ஏசா பார்க்கல என்ன பண்ணுவாங்க, வளருவாங்க. ஓகே குட்டீஸ், இன்றைக்கி நீங்கள் புது சாங் கற்றுக்கிட்டீங்களே. ஸோ இதே போல் நிறைய புது சாங்ஸ் இருக்குது வித் பியூட்டிஃபுல் ஆக்ஷன்ஸ், அப்புறம் வித் பியூட்டிஃபுல் ஆக்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் பார்க்குன்னா எங்களோட யூடியூப் சேனல் சம்மர் பைபிள் ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஒரு சேனல் இருக்குது, வேர்ட் டெலிவிஷன் சொல்லி ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் நீங்கள் போய் பார்க்கும்போது இந்த சாங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், இந்த சாங்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். அது இல்லாமல் இந்த சாங்ஸ்க்கு உங்களுக்கு ட்ராக் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எங்களை தொடர்பு கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோரில் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் வேர்ட் சொல்லி நம்மளோட ஆப் இருக்குது, அதில் நீங்கள் போனீங்கன்னா எஸ்பிஎஸ் சாங்ஸ், அது மாத்திரம் இல்லாமல் சண்டே ஸ்கூல் சிலபஸ், அது மாத்திரம் இல்லாமல் இந்த கேண்டி ஸ்பாட்டோட எல்லா எபிசோடு, இப்படி நிறைய காரியங்கள் அந்த ஆப்பில் அடங்கியிருக்கு. ஸோ நிச்சயமாக நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அந்த ஆப்பு, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே குட்டீஸ், பாய். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை பார்க்கலாம். மறக்காமல் என்றைக்கு வருது, சனிக்கிழமை காலையில் 6:00 வேர்ட் டெலிவிஷனில் வரும். மறக்காமல் பாருங்கள். பாய்.